ஹலோ இப்போ சிந்தே வீடியோவில் கூகுள் பேயில் வந்து ஒருத்தருக்கு வந்து மணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிடும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு காமிக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஸோ அப்படி ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யாருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ அங்கே ஃபெயில்டு ஆயிடுச்சோ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் நான் வந்து பே பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பே பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில்டு அப்படின்னு எனக்கு ஷோ ஆச்சு. என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகாது, ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகாது, அவங்களுக்கும் வந்து கிரெடிட்டும் ஆகாது. ஸோ அப்படியே வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வரும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும், அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது, எகெயின் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எகெயின் வராது. ஸோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா ஹேவிங் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேமெண்ட் இஷ்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம்னா பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் எனக்கு கான்டாக்ட் சப்போர்ட், இந்த க்ளோஸ் டிக்கெட் அந்த மாதிரி எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிரியேட் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த கிரியேட் டிக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும், வீல் ரிப்ளை சூன் செக்இன் 2 டேஸ்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எகெயின் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டேஸ் வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த 2 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து வீல் ரிப்ளை சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதுக்கிட்ட இடைப்பட்ட டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து வேறு ஆப்ஷன் எதாவது இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ கடைசியாக வந்து ஃபைனலாக உங்களுக்கு இருக்குது எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிரெடிட் ஆகிட்டு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 நாள் கழிச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெசேஜ் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்துச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் குட் நியூஸ் ஒரு ட்ரான்சாக்ஷன் வித் அந்த நம்பரு, அந்த ட்ரான்சாக்ஷன் யூபிஐ நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்றைக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ் ஆர் 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் மாதிரி வந்து கூகுள் பே சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த கால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா வராது, ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் கழிச்சு வரும். ஒரு சிலருக்குலாம் வந்து 1 டேக்கு அப்புறம் கூட வந்திருக்கு. ஸோ அந்த என்ன மாதிரி அந்த கால் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். This is an automated call from Google Pay to update you on the status of your recent complaint. Your issue has been resolved. Additional details can be found in the ticket section on the app. Please ignore this message if your issue is already resolved. Thank you for using Google Pay. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க அப்போ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ பி ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. சி யூ தேர்.